Now, Gavani, G equal to 1, 1, 2, 3, 4, 5, 6. என்ற சார்பானது G of X equal to alpha X plus beta என கொடுக்கப்பட்டால் alpha மற்றும் பீட்டாவின் மதிப்பானது என்ன? இது என்ன அப்படின்னாடா கண்ணா, இங்க பாருங்க, இங்க இருக்க இல்ல G equal to, இது ஆக்சுவலா இந்த வரிசை ஜோடி எப்படி இருக்கும்னா, X கமா இந்த Y என்றது என்னன்னா G of X, ஒவ்வொரு இடத்துலயும் X கமா G of X. ஆனா G of X அவங்க எப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா. அப்ப இங்க என்ன வருது அப்படின்னா, ஜி ஈக்குவல் டு ஆக்சுவலா எப்படி இருக்கணும்னா, 1, இந்த இடத்துல ஆல்பா எக்ஸ் வருது இல்ல, அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன வருதுனா 1, ஆல்பா இன்டு 1 பிளஸ் பீட்டா. புரியுதுங்களா? அப்ப ஆல்பா இன்டு 1 பிளஸ் பீட்டான்றது இங்க என்னது, 1. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இன்னொரு கலர்ல போடுங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது, 1. இது ஃபுல்லா இருங்க, இது வேற கலர்லயே எழுதி காட்டுறேன். இந்த இடத்துல என்ன வரும்னா, ஆல்பா இன்ட்டு இங்க என்ன வரும் அப்படின்னா 1, ரைட்டுங்களா, பிளஸ் பீட்டா. இது ஃபுல்லா, இது ஃபுல்லா எதுக்கு ஈக்குவல்னா, இந்த 1க்கு ஈக்குவல், ரைட்டா? புரியுதா புரியலையா? இது மாதிரிதான் மத்ததும். சாரி, வேற கலர்ல ரைட் அடிக்கண்ணு, அதே மாதிரிதான் அடுத்தது. அப்ப என்ன வரும், 2, ஒரே கலர்லயே எழுதிடுறேன், ஆல்பா இன்ட்டு 2 பிளஸ் பீட்டா. அப்ப இது ஃபுல்லா என்னது, 3. புரிஞ்சிட்டீங்களா? 2, 3. அதே மாதிரிதான் அடுத்தது என்னது, 3, என்னது, ஆல்பா இன்ட்டு 5 பிளஸ் பீட்டா. இந்த ஆல்பா இன்ட்டு 5 பிளஸ் பீட்டான்றது என்னதுங்க, 5. 3, 5. அடுத்தது என்னது, 4, ஆல்பா இன்ட்டு, ஐயோ சாரி சாரி, இங்க 3D மேல, இங்க இருக்கிற 3 தான் இங்க பிரதியிடுறோம். 3ன்றது 3 பிரதியிடுறோம், 2னா 2 பிரதியிடுறோம். அதாவது எக்ஸ் கமான் தானே போட்டோம். அடுத்தது ஆல்பா இன்ட்டு 4 பிளஸ் பீட்டா, இது ஃபுல்லா என்னது, 7. புரிஞ்சுதா? நம்ம முதல் இதை எடுத்துக்கலாம். இப்ப ஒரு சிம்பிளா இருக்கிறத நம்ம இங்க எடுத்துக்கலாம். என்னது இங்க நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், ஆல்பா இன்ட்டு 1 பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தா இங்க 1 பாருங்க, இதுக்கு இது, ரைட்டா? அடுத்தது என்ன பார்த்திருக்கிறோம், ஆல்பா இன்ட்டு 2 பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம், 3. இதை எப்படி எழுதிக்கலாம், ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. இங்க என்னன்னு பாத்துக்கலாம், 2α பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3. இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். புரியுதா? தீர்க்கணும். இது 1 சமன்பாடு, இது 2 சமன்பாடு. புரியுதா? அப்ப என்ன அர்த்தம், 1 - 2. இப்ப குறிகளை மாத்தணுமா, இங்க எதிர்மறை பண்ணுமா, மைனஸ் மைனஸ் மைனஸ், பிளஸ் பீட்டாவும் மைனஸ் பீட்டாவும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். குறிகள் மாறி வந்தா கழிக்கணுமா, 2α ல இருந்து 1α போச்சுன்னா ஆல்பா, எதுல இருந்து கழிச்சோம், 2α ல இருந்து. இந்த 2α என்ன குறி இருக்குது, மைனஸ். சோ மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு 3ல இருந்து 1 போச்சுன்னா 2. எதுல இருந்து கழிச்சோம், 3ல இருந்து கழிச்சோம். அப்ப மைனஸ். ஏன் கழிச்சோம், குறிகள் மாறி வந்திருக்கு, குறிகள் என்ன ஆயிருக்கு, மாறி வந்திருக்கு. அப்ப இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், கேன்சல் ஆகும். அப்ப ஆல்பா ஈக்குவல் டு என்னது, 2. ஆல்பா ஈக்குவல் டு 2. புரிஞ்சுது அடிக்கணு? இப்ப இதை கொண்டு வந்து எதுலயாவது ஒண்ணு சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா, இந்த ஆல்பா பிளஸ் பீட்டால சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஆல்பா ஈக்குவல் டு 2 என்பதை சமன்பாடு 1ல் பிரதியிட, சமன்பாடு 1ல் பிரதியிட, புரியுதா, ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. ஆல்பா எவ்வளவு, 2. 2 பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. இப்ப பீட்டா ஈக்குவல் டு என்னது, 1. இந்த பிளஸ் 2 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 2. அப்ப பீட்டா ஈக்குவல் டு என்னது, மைனஸ் 1. அப்ப என்ன கேக்குறாங்க அவங்க, ஆல்பா மற்றும் பீட்டாவின் மதிப்பு, ஆல்பா கமா பீட்டா கேக்குறாங்க. ஆல்பா என்ன, 2.
பீட்டா என்ன மைனஸ் ஒன்னு, அப்ப ரெண்டு கமா மைனஸ் ஒன்னு, இதுதான்டா கண்ண ஆன்சர். புரிஞ்சிட்டீங்களா? ரெண்டு கமா மைனஸ் ஒன்னு எங்க வருது? இங்க வருது. ரைட்டுங்களா? முதல் ஆல்பா, அடுத்தது தான் பீட்டா. சரியாடா கண்ணா? சரி, இவ்வளவு ஸ்டெப்பும் போடணுமா? மிஸ் ஒன்னும் கிடையாது கண்ணு, இவ்வளவு விளக்கங்கள் இது புரிதலுக்காக கொடுத்தது. பாருங்க, இதை ரெண்ட மட்டும் எடுத்துக்கோ, இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க, இது மட்டும் தெரிஞ்சுக்கோ. எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சிருச்சு. இது என்னது? ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டாவா? இப்ப பாருங்களேன், டக்குன்னு போடுறேன். வேகமா எப்படி செய்யணும் அப்படின்றது பாருங்க. இங்க பாரு, இப்ப இது என்னது? ஜி ஆஃப் எக்ஸா? ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா. எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கிறோம்? ஒன்னு. அப்ப டக்குன்னு இங்க என்ன வரும் சொல்லுங்க? ஆல்பா இன்ட்டு ஒண்ணுன்னா ஒரு ஆல்பா. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா இந்த இடத்துல என்னது? ஒண்ணு. அடுத்தது என்னது? ரெண்டா? அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடுவோம்? ரெண்டு. அப்ப டூ ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு, இதுதானே ஜி ஆஃப் எக்ஸ், ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா. அப்ப ரெண்டு, ரெண்டு ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது? மூணு. அதுக்கப்புறம் சால்வ் பண்றது தெரியும் தானே நமக்கு? சால்வ் பண்ணிடுவோமா மாட்டோமா? தாராளமா பண்ணிடலாம். என்ன வரும்? மைனஸ் மைனஸ் மைனஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும்? மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு. அப்ப ஆல்பா ஈக்குவல் டு ரெண்டு. அதே மாதிரி இதுல கொண்டு சப்ஸ்டிட் பண்ணோம்னா பீட்டா ஈக்குவல் டு மைனஸ். புரிஞ்சுது அடிக்கணும், இந்த விளக்கம் எல்லாம் தேவையே கிடையாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ். இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஒண்ணுமே இல்ல, ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு வந்து பிரதிடுறோம், இந்த இடத்துல இந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு வந்து பிரதிடுறோம். அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கிறதுனால முதல் ரெண்டு எடுத்துக்கிட்டோம். சரியா?